நாளிதழின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டோங்கா தீவுகளுக்கு இணையதள சேவை வழங்க முன்வந்துள்ள எலான் மஸ்க். பெய்ஜிங்கில் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. ஈராக்கில் பயங்கரம், இராணுவ முகாம் மீது ஐஎஸ் பயங்கரவாதிகள் தாக்குதலில் 11 வீரர்கள் பலி. அமெரிக்கா கனடா எல்லையில் பணியில் உறைந்து இந்தியர்கள் 4 பேர் பலி. விமானியின் திடீர் செயற்பாட்டால் பயணிகள் ஆர்ப்பாட்டம். பாகிஸ்தான் சிதைந்துவிடும், தலிபான்கள் கடும் எச்சரிக்கை. யூடியூப் சேனல்கள் முடக்கம், மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் எச்சரிக்கை. பிரான்சில் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரும் புதிய விதிகள். இனி விரிவான செய்தி. அமெரிக்கா கனடா எல்லையில் பணியில் உறைந்து இந்தியர்கள் 4 பேர் பலி. அமெரிக்காவின் அண்டை நாடான கனடா வழியாக ஏராளமான அகதிகள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு நுழைகின்றன. அந்த வகையில் மனிதர்களை கடத்தும் கும்பல் அகதிகளிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை அமெரிக்காவுக்கு கடத்தி கொண்டு விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் மனிதர்களை கடத்தும் கும்பலைச் சேர்ந்த ஒருவர் அகதிகள் சிலரை பேடில் அடைத்து வைத்து அமெரிக்காவுக்குள் கடத்தி செல்ல முயன்றுள்ளார். அப்போது அமெரிக்காவின் வடக்கு டகோடா மாகாணத்துக்கு அருகே கனடா எல்லையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த வேனை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது வேனுக்குள் ஒரு பச்சிளம் குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பணியில் உறைந்து போன நிலையில் பிணமாக கிடந்தனர். அவர்களின் உடலை மீட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை பேனில் அடைத்து வைத்து கடத்தி வந்த ஸ்டீவ் சாண்ட் என்ற 47 வயதான நபரை கைது செய்தனர். இதனிடையே பணியில் உறைந்து இறந்து போன 4 பேரும் இந்தியர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி தெரிவித்த மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் அமெரிக்கா மற்றும் கனடாவில் உள்ள இந்திய தூதர்கள் நிலைமை குறித்து அவசரமாக பதிலளிக்குமாறும் உத்தரவு. யூடியூப் சேனல்கள் முடக்கம், மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் எச்சரிக்கை. இந்தியாவுக்கு எதிராக சதி செய்யும் இணையதளம் யூடியூப் சேனல்கள் முடக்கம் என்று மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்த போலி செய்திகளை பரப்பியதற்காக 20 யூடியூப் சேனல்கள் மற்றும் 2 இணையதளங்கள் கடந்த டிசம்பர் மாதம் 21 தேதி முடக்கப்பட்டன. இந்த இணையதளங்கள் பாகிஸ்தானில் இருந்து ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் முக்கிய விவகாரங்களான காஷ்மீர் விவகாரங்கள், விவசாயம் போராட்டம் மற்றும் ராமர் கோயில் போன்ற தொடர்பான தவறான தகவல்களை இவை பரப்பி வருவதாகவும் புகார் எழுந்ததால் மத்திய அரசு அனைத்தையும் முடக்க நடவடிக்கை எடுத்தது. இது தொடர்பாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் கடந்த மாதம் வெளியிட்ட அறிக்கையில் காஷ்மீர் இந்திய இராணுவம் சிறுபான்மை சமூகங்கள் போன்ற தலைப்புகளில் ஒருங்கிணைக்கப்பட்ட முறையில் பிளவுபடுத்தும் நோக்கத்தோடு செய்திகள் வெளியிட்ட தி பஞ்ச் லைன், இன்டர்நேஷனல் வெப் நியூஸ், கல்சா டிவி மற்றும் தி நேக்கட் ட்ரூத், 48 செய்திகள், பிக்சர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் பேக்ஸ், பஞ்சாப் வைரல், நயா பாகிஸ்தான், குளோபல் கவர் ஸ்டோரி, கோ குளோபல் போன்ற சேனல்கள் முடக்கப்பட்டதாக தெரிவித்தது. இதுகுறித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படும் யூடியூப் தளங்கள் மற்றும் இணையதளங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுவது, பொய்களை பரப்புவது மற்றும் சமூகத்தை பிளவுபடுத்துவது போன்ற எந்த கணக்கையும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். யூடியூப் நிறுவனமே முன்வந்து இதுபோன்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஈராக்கில் பயங்கரம், இராணுவ முகாம் மீது ஐஎஸ் பயங்கரவாதிகள் தாக்குதலில் 11 வீரர்கள் பலி. ஈராக் இராணுவ முகாம் மீது ஐஎஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 11 வீரர்கள் பலியாகியிருக்கின்றனர். ஈராக் மற்றும் சிரியாவை புகலிடமாக கொண்டு ஐஎஸ் பயங்கரவாதிகள் உலகம் முழுவதும் பயங்கரவாதத்தை பரப்பி வந்தனர். இதைத் தொடர்ந்து ஈராக் மற்றும் சிரியாவில் அமெரிக்கா தனது படைகளை குவித்து ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரை தொடங்கியது. இதில் 2017 இறுதியில் ஈராக்கில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டனர். அவர்கள் வசமிருந்த அனைத்து நகரங்களும் மீட்கப்பட்டன. எனினும் குறுகிய காலத்திலேயே அங்கு ஐஎஸ் பயங்கரவாதிகளின் கை மீண்டும் ஓங்கத் தொடங்கியது. குறிப்பாக தலைநகர் பாக்தாத் மற்றும் அதன் அருகே உள்ள தியாலா மாகாணம் உள்ளிட்ட சில இடங்களில் ஐஎஸ் பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் பெருகி வருகின்றது. அங்கு அவர்கள் போலீசார் மற்றும் இராணுவ வீரர்களை குறிவைத்தும் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்தும் துப்பாக்கி சூடு, குண்டுவெடிப்பு போன்ற பயங்கரவாத தாக்குதல்களை அரங்கேற்றி வருகின்றனர். இந்த நிலையில் பாக்தாத்திலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் தியாலா மாகாணத்தில் அல் ஆசி மாவட்டத்தில் மலைப்பாங்கான பகுதியில் மிகப்பெரிய இராணுவ முகாம் அமைந்துள்ளது.
நேற்று அதிகாலை இந்த இராணுவ முகாமை சுற்றி வளைத்த பயங்கரவாதிகள் இராணுவ முகாமுக்குள் அதிரடியாக நுழைந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினர். இராணுவ வீரர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சமயத்தில் பயங்கரவாதிகள் இந்த கொடூர தாக்குதலை அரங்கேற்றிவிட்டு தப்பி ஓடினர். பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் 11 இராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இது ஈராக்கில் சமீபத்திய மாதங்களில் இராணுவ வீரர்களை குறிவைத்து ஐஎஸ் பயங்கரவாதிகள் நடத்திய மிகவும் மோசமான தாக்குதல் என்று கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து அல் ஆசிம் மாவட்டத்தில் கூடுதல் இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு தப்பி ஓடிய பயங்கரவாதிகளை பிடிப்பதற்கான தேடுதல் வேட்டை முடக்கிவிடப்பட்டுள்ளது. விமானியின் திடீர் செயற்பாட்டால் பயணிகள் ஆர்ப்பாட்டம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு வரவேண்டிய விமானத்தை தனது வேலை நேரம் முடிந்துவிட்டது என்று கூறி சவுதி அரேபியாவில் பாதி வழியிலேயே விமானத்தை நிறுத்திவிட்டு விமானி ஒருவர் கிளம்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் தேசிய விமான நிறுவனமான பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஒன்று ரியாத் நகரிலிருந்து இஸ்லாமாபாத்துக்கு புறப்பட்டது. இடையே வானிலை மோசமடைந்ததால் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் அந்த விமானத்தை விமானி அவசரமாக தரையிறக்கினார். பின்னர் வானிலை சரியானதால் விமானம் இஸ்லாமாபாத்துக்கு புறப்படும் என நினைத்த பயணிகளுக்கு விமானி அதிர்ச்சி அளித்தார். தனது வேலை நேரம் நிறைவடைந்து விட்டதாக கூறிய அவர் மேற்கொண்டு விமானத்தை தன்னால் இயக்க முடியாது என்று கூறி விமானத்தை இயக்க மறுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். வானிலை மாற்றத்தால் ஏற்கனவே இஸ்லாமாபாத் செல்ல வேண்டிய விமானம் சில மணி நேரங்களாக தமாம் விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டியிருந்த நிலையில் மேற்கொண்டு தாமதமானதால் பொறுமையிழந்த பயணிகள் விமானத்தை இயக்கச் சொல்லி கூச்சல் போட்டுள்ளனர். தங்களால் விமானத்தை விட்டு இறங்க முடியாது என்று கூறியவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலைமை மோசமடைந்ததை அடுத்து விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அந்த விமானத்தில் இருந்த பயணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பின்னர் அவர்கள் அனைவரும் தற்காலிகமாக ஹோட்டல் ஒன்றுக்கு அழைத்து செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் மாற்று விமானி வந்த பின்னர் இஸ்லாமாபாத்துக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று விமான நிறுவன தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சிதைந்துவிடும், தாலிபான்கள் கடும் எச்சரிக்கை. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ISIS அமைப்பால் ஆட்டி வைக்கப்படும் கைப்பாவை என தாலிபான்கள் காட்டமாக விமர்சித்துள்ளனர். உள்ளூர் செய்தி தொலைக்காட்சிக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் ஒருவர் அளித்த பேட்டியில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ISIS உளவு அமைப்பின் கைப்பாவை. அத்தகைய அரசாங்கம் இஸ்லாமிய எமிரேட்ஸுக்கு அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தேசிய உணர்வுள்ள ஆப்கானியர்களை தூண்டிவிட முயற்சிக்கின்றது. இது அவர்களின் நோக்கங்களில் ஒன்றாகும். பாகிஸ்தான் சிதைந்துவிடும். ஏற்கனவே FATF அமைப்பினால் கருப்பு பட்டியலில் பாகிஸ்தான் வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பெய்ஜிங்கில் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற இன்னும் 2 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் அங்கு கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றது. பெய்ஜிங்கில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கப்படவுள்ளது. இதற்காக சீன அரசு கடும் கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தியுள்ள நிலையிலும் பெய்ஜிங்கில் புதிதாக 12 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி முதல் பெய்ஜிங்கில் 18 பேருக்கு தொற்று பாதிப்புகள் உறுதியாகியுள்ளதாக நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தின் துணைத் தலைவர் பாங் சிங் குவோ தெரிவித்துள்ளார். டோங்கா தீவுகளுக்கு இணையதள சேவை வழங்க முன்வந்துள்ள எலான் மஸ்க். டோங்காவில் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டதால் அங்கு இணையதள சேவை முழுவதுமாக முடங்கியதை அடுத்து அந்நாட்டுக்கு உதவ எலான் மஸ்க் முன்வந்துள்ளார். பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள டோங்கா தீவுகளில் சில நாட்களுக்கு முன்பு எரிமலை வெடித்து சிதறியதில் சுனாமி பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக அங்கு கடலுக்கடியில் இணையதள சேவைக்காக நிறுவப்பட்டிருந்த அமைப்பு முற்றிலுமாக சேதமானது. இந்நிலையில் தனக்கு சொந்தமான செயற்கைக்கோள் அடிப்படையில் இணைய சேவையை வழங்கும் ஸ்டார் லிங்க் மூலம் டோங்கா தீவுகளுக்கு இணையதள சேவை வழங்க எலான் மஸ்க் முன்வந்துள்ளார். இது குறித்து ட்விட்டரில் குறிப்பிட்ட அவர், ஸ்டார் லிங்க் திட்டத்தின் மூலம் இணையதள சேவையை பெற டோங்கா மக்கள் தங்களிடம் தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பிரான்சில் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரும் புதிய விதிமுறைகள். பிரான்ஸ் அரசாங்கத்தின் கொரோனா தடுப்பூசி திட்டத்தை நிபந்தனைகளுடன் நாட்டின் அரசியலமைப்பு சபை அங்கீகரித்துள்ளது. அரசியலமைப்பு சபை அங்கீகரித்த நிலையில் திங்கட்கிழமை முதல் கொரோனா தடுப்பூசி பாஸை பிரான்ஸ் அறிமுகப்படுத்துகின்றது. உணவகங்கள் மற்றும் திரையரங்குகள் போன்ற பொது இடங்களுக்கு நுழைய 16 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ள தடுப்பூசி பாஸ் தேவையில்லை என்று நிபந்தனைகள் அளிக்கப்பட்டுள்ளது. தேவையில்லாத பட்சத்தில் உடனே தடுப்பூசி பாஸ் திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என நாட்டின் அரசியலமைப்பு சபை உத்தரவிட்டுள்ளது.
தற்போது வரை பிரான்சில் தடுப்பூசி போடாதவர்கள் கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்ற பரிசோதனை முடிவை காட்டி பொது இடங்களுக்குள் நுழையலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.